வணக்கம், நான் உங்கள் கரிகாலன். இது கரிகாலன்ஸ் பயாலஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம இன்வெர்டிபிரேட்டில் 9 ஃபைலம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ டுடே நம்ம பார்க்க போகிற ஃபைல் என்னென்னு கேட்டிங்கன்னா, கார்டேட்ஸில் ஹெமிகார்டேட்ஸ், சரிங்களா? பட் இது வந்து எக்னோடெர்மேட்ஸ்க்கு அப்புறமா ஹெமிகார்டேட்ஸ் கொண்டு வந்துட்டு அப்புறமா தான் கார்டேட்டு போயிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் டைம்ஸில் இதை வந்து ஒன் ஆஃப் த சப்டிவிஷனாக தான் நினச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து கார்டு அப்படி சிஹெச்ஓஆர்டி கார்டு அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கிறதால, சரிங்களா? இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நோட்டோ கார்டும் இதில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ இந்த ஹெமி கார்டேட்டால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருக்கிறதுன்னு நம்பப்படுது. பட் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. அதனால தான் ஃபஸ்ட்டு கார்டேட்டில் இது ஹெமி கார்டேட்டாக அதை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ நவ டேஸ் வி ஆர் செப்பரேட்டிங் தட் ஒன். ஸோ அதை ஏன் செப்பரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் ஸ்டோமோ கார்டு, நோட்டோ கார்டு கிடையாது, ஸ்டோமோ கார்டு. ஸோ நோட்டோ கார்டு இருந்தால் தான் அது கார்டேட்டான்னு சொல்லணும், ஸ்டோமோ கார்டாக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்டோமோ கார்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, கட் ரீஜன்ஸ்லேருந்து ஃபேரிங்ஸ்க்கு போகிற அந்த குழாய் மாதிரி ஒரு இது இருக்கும். ஸ்டோமோ அப்படின்னாவே ஆக்சுவலாக அது வாயை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டியூப்லெக்ஸ் ஸ்ட்ரக்சர், ஃப்ளெக்சிபிளான டியூப்லெக்ஸ் ஸ்ட்ரக்சர் பேர் தான் நமக்கு ஸ்டோமோ கார்டுன்னு சொல்லுவோம். அதனால தான் நவடேஸ் வி ஆர் செப்பரேட்டிங் த போத் ஹெமி கார்டேட்டா அண்ட் கார்டேட்டா, சரிங்களா? நம்ம கார்டேட்டா கீழே இதை நம்பப்படுறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டேன், சரிங்களா? பட் இதுக்கு பேர் ஸ்டோமோ கார்டு. ஸோ ஸ்டோமோ கார்டு நமக்கு இந்த ஹெமி கார்டேட்டா மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பிளனேஷன், ஹெமி மீன்ஸ் பாதி, கார்டேட்டா அதாவது பாதி உயிரினம் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. கார்டேட்டா அந்த கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதி இருக்கும் அப்படிங்கிறக்கான அர்த்தம். ஸோ இதை அரை நான் உயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், சரிங்களா? அரைநான் உயிரிகள். ஸோ ஹெமி கார்டேட்ஸ், ஹெமி கார்டேட்ஸு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா, பெலனோ கிளாஸஸ், அப்புறம் சாக்கோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வார்ம் மாதிரி தான் இருப்பாங்க, மெரைன் தான் இதுக்கோட ஹேபிடேட்டு, சரிங்களா? இதோட பாடி பார்த்திங்கன்னா பாய்லேட்டரல் தான், ட்ரிப்ளோ பிளாஸ்ட்டு, சீலோமேட்டு, நமக்கு சிமெட்ரி வந்துட்டு வயலேட்டரில் ரெண்டாக தான் உடைக்க முடியும், டூ ஹவுஸ் தான் செப்பரேட் பண்ண முடியும் ரெண்டு லெஃப்டாக. நெக்ஸ்ட்டு இதோட பாடி பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ இம்பார்ட்டண்ட் ரீஜன்ஸ் இருக்குது, ஒன்று ப்ரொபோசிஸ், இன்னொன்று காலரு, இன்னொன்று வந்து ட்ரங்க்கு. டெய்ல் பார்ட்டு மாதிரி இருக்கும், பட் தட் இஸ் கம்சன்ட் ட்ரங்க்கு, சரிங்களா? இந்த ப்ரொபோசிஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி துருத்தல் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். ப்ரொபோசிஸ்னாவே ஆன்டீரியர் போர்ஷன் சொல்லுவாங்க, போஸ்டீரியர் போர்ஷன் நமக்கு ட்ரங்க்கு, மிடில் போர்ஷன் காலர் போர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ கால் போர்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா தான் நமக்கு அந்த ஸ்டோமோ கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸ்டோமோ அப்படின்னா நமக்கு வாய் தான் சொல்லுவாங்க. வாய்ப்பகுதிக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய குழல் போன்ற ஒரு அந்த டியூப்லெக் ஸ்ட்ரக்சர், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, ஸ்டோமோ கார்டுன்னு சொல்கிறோம். அதனால தான் இதை ஹெமி கார்டேட்டாவை செப்பரேட்டாக கொண்டு வந்திருக்கோம் எக்கினோ டெர்மேட்டாவுக்கு அப்புறமா, சரிங்களா? ஆஃப்டர் த எக்கினோ டெர்மேட்டா தெர் இஸ் அ நெக்ஸ்ட் ஃபைலம், தட் இஸ் ஹெமி கார்டேட்டா, சரிங்களா? பிஃபோர் கார்டேட்ஸ், ஆஃப்டர் எக்கினோ டெர்மேட்ஸ், சரிங்களா? ஸோ தட் இஸ் ஹெமி கார்டேட்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெலனோ கிளாசஸ் ஆர் சாக்கோ கிளாஸஸ். பெலனோ கிளாஸஸ்னு ஒரு ஆர்கனிசம் இருக்குது, அதே போக ஒரு சாக்கோ கிளாஸஸ்னு ஒரு ஆர்கனிசம் இருக்குது. ஸோ இவங்களில் ஃபெர்டிலைசேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் தான், சக்ஸஸ்ஸு செப்பரேட்டடு, டைரக்டு இன்டெவலப்மெண்ட், சாரி டெவலப்மெண்ட் கிடையாது, இன்டைரக்டு தான். ஸோ நம்ம ஒரு சர்டன் ஃபைலமுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டைரக்ட் ஃபைலமாக தான் இருக்குது, எதுவுமே டைரக்ட் கிடையாது. அதாவது டைரெக்டாக எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் தொடர்ற மாதிரி கிடையாது, இன்டைரக்டாக ஒரு லார்வோ மூலயமாவோ பியூப்பா மூலயமா போய் தான் அதை தொடுது. ஏன்னா மெட்டமார்ஃபோசிஸ் நடக்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி, ரைட்டுங்களா? சரி, சர்க்குலேட்டரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓப்பன் டைப்னு சொல்லுவாங்க. ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா த்ரூ த கில்ஸ். எக்ஸ்க்ரீஷன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோசிஸ் இருக்கிற ஆன்டிரியர் போர்ஷனில் அது மூலயமா தான் வெளியே நடக்குது. ஸோ இதில் வரைக்கும் நம்ம பார்த்த இந்த சின்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்மால் குரூப் லைக் ஒரு ஃபைலம், தட் இஸ் பிஃபோர் கார்டேட்ஸ், தட் இஸ் ஹெமி கார்டேட்டா. ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டேட்டா பார்க்கலாம், அதில் ப்ரோட்டோ கார்டேட்டா என்னென்னு பார்க்கலாம். அது போக நமக்கு யூரோ கார்டேட்டா இருக்குது, செஃபலோ கார்டேட்டாலாம் இருக்குது. நெக்ஸ்ட் டைமில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.